ஸ்ரீ டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று

நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு மாஹேந்திரம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்காம் கரணம் பார்த்தோம்னா பத்திரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்து இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா அவையா அம்பா அப்படிங்கிற ஒரு மாமி ஃபோனில் என்னென்ன கேள்வி கேட்டால் அம்மா இந்த மாதிரி வீட்டில் எப்போ பார்த்தாலும் குழந்தைகளை திட்டின்றே இருக்கா என் மாட்டு பொண்ணு வீட்டில் இந்த மாதிரி குழந்தைகளை திட்டலாமா அதுவும் மோசமான வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணுறா நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த மாமியை ஃபோனை வந்து மா மாட்டு பொண்ணுகிட்ட கொடுத்துட்டா மாட்டு பொண்ணுக்கு மாமியார் மேலே கோவோமா இல்லை யார் மேலே கோவம் தெரியல என்னெண்டா சொல்லுங்கோ அப்படின்னா சரி அந்த மாமிக்கு மாத்திரம் இல்லை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா குழந்தைகளை கண்டிப்பாக திட்ட வேண்டியது தான் கண்டி கவனித்து வளர்க்க வேண்டியதுதான் அதே நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளைத்தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கு இல்லையா நமக்கு கோவம் வர்றது குழந்தை தப்பு பண்ணுறாங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு திட்டப்படாது ஏன்னு சொன்னால் இந்த நம்ம ஆத்திலையும் சரி எல்லா இடத்துலேயுமே சரி இந்த அஸ்வினி தேவதைகள் அப்படிங்கிறவர் ததாஸ்து ததாஸ்தூன்னு சொல்லிண்டே இருப்பா ஆசீர்வாதம் பண்ணிண்டே இருப்பா அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது நம்ம ஏதாவது ஒரு தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது ததாஸ்தூன்னு சொன்னால் அப்படியே ஆகட்டும் அர்த்தம் இல்லையா அதே மாதிரியே இந்த குழந்தைகள் ஆயிடப்படாது இல்லையா ததாஸ்தூ ததாஸ்தூன்னு அந்த தேவதைகளினுடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒன்று கோபத்தில் போக அது பழிச்சிடும் இல்லையா ஆக கோபத்தில் திட்டும் பொழுது கூட அது பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நான் குழந்தைகளை திட்ட வேண்டாம்னு சொல்லலை குழந்தைகளை திட்டும் பொழுதும் இது குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல ஒரு லைஃப் பார்ட்னர்க்குள்ள ஒரு பார்ட்னர்ஷிப்குள்ளே சண்டை வரும்பொழுதும் சரி ஆத்துக்காரிக்கும் ஆம்படியானுக்கும் சண்டை வந்தாலும் சரி இல்லை மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்தாலும் சரி எங்கே ஒரு கோபமான ஒரு வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது கூட அது ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுத்துடக்கூடாது எதிர்மறையான பலன்களை விளைவிக்காத வகையிலே நாம் வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேனே எங்கள் அப்பா என்னை எப்போ பார்த்தாலுமே எப்படி தெரியுமா திட்டுன்னு இருப்பார் ப்ரகஸ்பதி ப்ரகஸ்பதி தான் திட்டுவார் வாடா ஏண்டா ப்ரகஸ்பதி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிம்பார் ஏதாவது ஒரு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஸ்கூலில் வந்து மேக்ஸ் பேப்பர் கொடுக்குறா அப்படின்னு சொன்னால் கூட மேக்ஸில் வந்து ஒரு ரெண்டு மார்க் குறைஞ்சிட்டா கூட இப்படித்தான் சொல்வார் பெரிய பிரகஸ்பதி ஏதோ ஒன்று நம்மளை வந்து அந்த மாதிரி திட்டு இருப்பார் அவர் அடிக்கடி அந்த வார்த்தையை உபயோகித்து உபயோகித்து இன்றைய தினத்திலே அடியேனும் ஒரு ப்ரகஸ்பதியாகத்தானே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் எத்தனையோ பேர் இல்லை கிரகத்தில் போய் நிறைய விஷயங்களை பண்ணி வச்சுட்டு இருக்கோம் அந்த பிருகஸ்பதி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் வந்து உட்காத்தி வச்சுட்டு சொல்லியா என்ன ஆக நான் எங்கள் அப்பா சொன்னாருங்கிறதுக்காக மட்டும் சொல்லலை என்னை மட்டும் நான் கம்பேர் பண்ணலை எங்கள் பாட்டி கூட எங்கள் அக்காவெல்லாம் திட்டும் பொழுது என்னை தட்டுவாணிங்க வா அப்படிம்பா இந்த தட்டுவாணி அப்படிங்கிற வார்த்தை தவறான வார்த்தையே அல்ல தட்டு என்றால் தாமரைன்னு அர்த்தம் தடாகத்திலே மலர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாமரைன்னு அர்த்தம் அதுல ஒரு வாணி சரஸ்வதி தேவியானவள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு தானே அர்த்தம் பாட்டி வந்து கோபத்தில் திட்டினா கூட அங்கே சரஸ்வதி தேவியினுடைய அந்த பெயரானது அங்கே வந்து சேர்ந்து விடுகிறது இந்த மாதிரி வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பிரயோகிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் இவ வந்து என் பேத்தியை பார்த்து பண்ணாடைன்னு திட்டுறா மாமா அப்படிங்கிறது தான் அந்த மாமியோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது பண்ணாடை அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் பன்னாடைங்கிறது ஒரு பக்ஷியினுடைய பெயர் அதாவது இந்த அன்னப்பக்ஷின்னு ஒன்று சொல்லுவாள் அதற்கு நேர் ஆப்போசிட்டான குணம் அப்படிங்கிறது இந்த பண்ணாடைக்கு இருக்குமாம் அதாவது அன்னபக்ஷி என்ன பண்ணுன்னு பார்த்தா பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா கூட அதில் தண்ணியை மட்டும் பிரித்து வச்சுட்டு பாலை மட்டும்தான் சாப்பிடுமா அன்னபக்ஷி அதே பண்ணாடை என்ன பண்ணுன்னு பார்த்தா தண்ணியை மட்டும்தான் குடிக்குமா பாலை தனியாக பிரித்து வச்சுடுமா இந்த மாதிரி திட்டும் பொழுது அந்த குழந்தை வந்து ரெண்டு விஷயம் இருக்கும்பொழுது நாளைக்கு நெகட்டிவான விஷயத்தை தானே எடுத்துக்கும் பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துக்காதே அப்படிங்கிறது தான் அந்த பாட்டியினுடைய ஆதங்கமாக இருக்கிறது ஒரு மார்க் வாங்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லும் பொழுதே குழந்தை வந்து அவன் பேப்பரை எடுத்து வந்து காமிக்கும் பொழுது ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு நெகட்டிவாக பதில் சொல்ல நிறைய பேர் சொல்லுவா ரிசல்ட்டை பார்த்தோன்னே ரிசல்ட் கோவிந்தாவா அப்படிப்பா ஆக அங்கே ரிசல்ட் கோவிந்தா அப்படின்னு சொன்னா அது நெகட்டிவான பலனை தருகிறது அப்படிங்கிற நம்ம எடுத்துக்காமே கோவிந்த நாமம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாமம் அல்லவா ஆக ரிசல்ட் கோவிந்தான்னு சொன்னால் கோவிந்தனனுடைய அருளாலே இவனுக்கு நிச்சயமாக இதன் மூலமாக இவனுக்கு நடக்கப் போகின்ற விளைவுகள் நன்னாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் இல்லையா அதே மாதிரி தான் நிறைய பேர் திட்டும்போது கூட பாப்பா நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லுவாள் மாடு மேய்க்கத்தால் லாய்க்குன்னு சொன்னா கூட அந்த பசு மாடு என்பது எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு விஷயம் அந்த கோ சம்ரக்ஷணைக்கு நீ லாய்க்குன்னு சொல்லும் பொழுது இவனிடத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது வளர்ந்துட்டே தானே இருக்கும் ஆக குழந்தைகளை திட்ட வேண்டாம்னு சொல்லல திட்டும்பொழுது கூட அதிலும் நம்முடைய கலாச்சாரம் என்பது வெளிப்பட வேண்டும் நம்முடைய பண்பாடு என்பது வெளிப்பட வேண்டும் நாம் அங்கே ஒரு சிறப்பான அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருகின்ற வகையிலே அந்த வசவுகள் அப்படிங்கிறது அமைந்திருக்க வேண்டும் மடையா சொல்லி திட்டுவா தெரியுமா என்கிட்ட ஒரு சமயக்காரரே சொல்லியிருக்கார் அதாவது ஒரு ஒரு கேட்ரிங் அவர் கேட்ரிங் வச்சு நடத்திட்டு இருக்கார் அவர் சொல்லுவார் எங்கள் அப்பா வந்து என்னை மடையா மடையான்னு திட்டிகிட்டே இருப்பார் நான் அது டிக்ஷனரியில் நான் தேடும் பொழுது மடையன் அப்படின்னு சொன்னால் மடைப்பள்ளியினுடைய தலைவன் அதாவது சமையர்கலைஞர்கள் அந்த சமையற் கலைஞர்கள்லாம் இருக்கா இல்லையா அவர்களுடைய தலைவன் அவர்களை வழிநடத்தக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அந்த அகராதியில் நான் அதுக்கான அர்த்தத்தை பார்த்தேன் இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய கேட்டராக இருக்கேன் எம் மூலியமா ஒரு நூற்றம்பது பேருக்கு நான் வேலை கொடுத்துட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி அந்த திட்டுக்கள் அப்படிங்கிறது கூட அவர்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுவதாக இருக்க வேண்டும் இந்த கருத்தினை நாம் அடிமனதிலே மனதிலே ஆழ பதிந்து வைத்து கொள்ள வேண்டும் அதனை விடுத்து அந்த குழந்தைகளை போய் பேசும் ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி வர்ற மாதிரி ஒரு எதிர்மறையான பலன்களை தருகின்ற வகையிலே வார்த்தைகளை நிச்சயமாக வீட்டில் மட்டுமல்ல எந்த இடத்திலையுமே பிரயோகிக்க கூடாது அது குழந்தைகள்கிட்ட மாத்திரம் இல்லை நம்ம வந்து தம்பதிக்குள்ளே இருந்தாலும் சரி ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்குள்ளே இருந்தாலும் சரி அலுவலகத்தில் ஏதாவது மேலதிகாரிகிட்ட பயன்படுத்தினாலும் சரி இல்லை கீழே நமக்கு கீழே வேலை பார்க்குற பயன்படுத்தினாலும் சரி எங்குமே எப்பொழுதுமே நம்முடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் தான் வந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்